வணக்கம் இது டார்கெட் டீம்ஸ் டார்கெட் ஸ்டடிஸ் சென்டர் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொலி இந்த சேனலுக்கு டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் வழியாக அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் வணக்கம் இது டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் வழங்கக்கூடிய ஒரு காணொலி இந்த காணொலியில் நாம் ஆறாம் வகுப்பு ஜென்ரல் தமிழ் பார்த்துட்டு வரோம் ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழ் இதில் நாம் இன்றைக்கு இலக்கணப் பகுதி பார்க்க போகிறோம் இயல் ஒன்றில் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இயல் ஒன்று ஆறாம் வகுப்பு தமிழ் எழுத்துக்களின் வகை மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்யத்தான் அந்த வரையறைகளே தான் இலக்கணம் எனப்படும் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்ய செய்வதே செய்யும் வரையறைகளை இலக்கணம் எனப்படும் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் என தமிழ்மொழி இலக்கணம் ஐந்து வகை ஒலிவடிவாக எழுதப்படுவதும் வரிவடிவாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்றை வெளிப்படும்போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆமுதல் அவ்வறை உள்ள பனிரெண்டு எழு உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆமுதல் அவ்வறை உள்ள பனிரெண்டு எழுத்துக்களும் பிறக்கின்றன ஆ உ ஏ ஓ ஆகிய ஐந்தும் குறுகி ஒழிக்கின்றன ஆ இ உ ஏஐ ஐ ஓ ஐ ஆகிய ஏழும் நீண்டு ஒழிக்கின்றன குறுகி ஒலிக்கும் ஐந்து எழுத்துக்களும் குறியில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் ஏழும் நெடில் எழுத்துக்கள் மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு ஆகும் குறில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்து ஒழிக்கும் கால அளவு இரு மாத்திரை மெய் என்பது உடம்பு எனப் பொருட்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்து இப்பு இம்மு இல்லு இறு இன் ஆகிய பதினெட்டும் மெய் எழுத்துக்களாகும் தவர வல்லினம் ஞனன நமன மெல்லினும் வழல இடையினும் மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஒழித்து பார்த்து உணர்வோம் கசடத்தவராகி யாரும் வன்மையாக ஒழிக்கின்றன ஞனன ஆகிய யாரும் மென்மையாக ஒழிக்கின்றன இரள ஆகிய யாரும் வன்மையாக இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள் மெய்யுடன் உயிர்குறில் சேர்ந்தால் உயிர்மை குறியில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது ஆகியவை உயிர்மை எழுத்துக்களின் உயிர்மைக்குறில் உயிர்மை எழுத்துக்களை குறில் உயிர்மை நெடில் என இருவகைப்படுத்தலாம் தமிழ் மொழியில் உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது அஃது அது அக்கு என்னும் ஆயுத எழுத்தாகும் ஆயுத எழுத்து உலுக்காகும் கால அளவு அரை மாத்திரை வெற்றி இலக்கை நோக்கி சங்கமம் ஐந்தாம் ஆண்டில் வெற்றி இலக்கிய நோக்கி பயணம் தொடங்கியிருக்கு மார்ச் மாதம் டார்கெட் ஸ்டடி சென்டர் விழுப்புரம் இந்த காணொலியில் நாம் பார்த்தது ஆறாம் வகுப்பு இலக்கணம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வணக்கம் டார்கெட் டீம்ஸ் விழுப்புரம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்தி எங்களை ஊக்கப்படுத்தவும் நன்றி வணக்கம்